வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பைத்தம்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்றத செய்து காட்ட போகிறேன். பைத்தம்பருப்பு பொதுவாக வந்து நல்ல சத்தானதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். அதை வந்து நம்ம பாயாசமாக செய்து சாப்பிடும்போது அதோடய சத்தும் கிடைக்கும், நமக்கும் ஒரு நல்ல டிஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு 200 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை வானலில் போட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பொன் வறுவலாக வர வரையும் பைத்தம்பருப்பு நல்லா வந்து எடுத்துப்போம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாசி பயிறு நல்லா இந்த மாதிரி வறுபட்டுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு தண்ணி ஊற்றி இதை கழுவிடுவோம். பைத்தம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், வெல்லத்தை வந்து கரைச்சிப்போம். இந்த கப்பில் தானே 1 கப்பு பாசி பயிர் எடுத்தேன் இல்லைங்களா, இப்போ இதே கப்பால் 1.5 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து இனிப்பு அதிகம் சாப்பிடுவீங்கன்னா 2 கூட சேர்த்துக்கலாம், 2 கப்பு வெல்லமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து பாகு பதம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு வந்து இந்த வெள்ளம் கரைஞ்சி சும்மா 1 கொதி வந்தால் போதும், உடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இதில் இருக்க மண் இருக்கும் இல்லைங்களா வெள்ளத்தில், அது வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியே காய்ச்சிருது. வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து பருப்பு வந்துடுச்சான்னு நம்ம பார்ப்போம். ரிலீஸ் ஆயிடுச்சு, பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி குழைய வேகணும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, இதை அப்படியே வடிகட்டி இதில் ஊற்றிப்போம். வெள்ளம் வந்து நீங்கள் பாவு வெள்ளமாக வாங்கிக்கோங்க, ஏன்னா பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாவு வெள்ளம் போடும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் இது ரெண்டுமே பாவு வெள்ளம் சேர்த்திங்கன்னா நல்லா வெள்ளப்பாவை ஊற்றிட்டோன்னே நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா பருப்பு வந்து அடி பிடிக்கும், வெள்ளமும் அடி பிடிக்கக்கூடியது தான். அதனால் வந்து நல்லா கை விடாமல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா 1-2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெள்ளத்தோட அந்த பசுர்வாடை போயிடுச்சு. இப்போ வந்து நல்ல 1/2 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா தேங்காயோடைய முதல் பால், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், அது முதல் பாலை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியது. கடைசியாக விடுங்க தேங்காய் பாலை, ஆனால் தேங்காய் பால் விட்டாலும் ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால தான் கடைசியாக விட சொல்கிறேன். சும்மா 1 நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடுவோம். பாயசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்துப்போம். நல்லா 1/2 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா திராட்சை பழம் நல்லா குண்டு குண்டாக ஆகிடுச்சு. முந்திரி வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அந்த நேரத்தில் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து தாளி இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் இருக்கு இல்லைங்களா, திருவி இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன வில்லை இல்லையா இப்படி எல்லாம் கட் பண்ணி கூட வதக்கி சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வந்து வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.